ப்ரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:15 இப்படியே சொல்லுகிறது, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே அப்படின்னு சொல்லிட்டு பவுல் இதை சொல்லுகிற விதமாய் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானி அந்த பவுலாலும் பர்ணபாவாலும் செய்த அற்புதத்தின் நிமித்தமாய் அவர் எழுந்தார். இதிலிருந்து நடந்து குதித்து நல்ல ஒரு பெரிய சாட்சி அவங்க ஊழியத்தில் நடந்தது. இது நிமித்தமாக அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த பவுலையும் பர்ணபாவையும் பார்த்து தேவர்கள் இறங்கி வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு மாலை கடவுளுக்கு என்னெல்லாம் கொண்டு வரணும் பூஜை செய்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தான் கடவுள்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஆராதிக்கும்படியாக அவங்கள சாமி நீங்கள் தான் சொல்லி வந்து கும்பிட வந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு தான் இவங்க சொல்கிறாங்க, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீங்க, நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்றைக்கி ஊழியக்காரர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, கடவுளுடைய வேலைகளை செய்கிறார்கள். அவங்க ஆண்டவருடைய அனுக்கிரகத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் அந்த இடத்துல மகிமைப்படணும்னு நினச்சிருக்காரு அப்படின்னா, அந்த இடத்துல ஆண்டவர் அந்த கிரியைகளை செய்கிறார். இல்லை அப்படின்னா அந்த காரியம் நடக்கிறது இல்லை. ஆனால் அதை பார்க்குற மக்கள் இந்த நாளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஊழியக்காரருக்கு மகிமையை கொண்டு வர பார்க்குறாங்களே தவிர அவங்க மூலமாக யார் செயல்பட்டா அப்படிங்கிறத மறந்து போயிடுறாங்க. இன்றைக்கும் பிரியமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களின் நிமித்தமாக, நீங்கள் ஜெபித்ததின் நிமித்தமாக உங்களுக்கு மகிமை வரக்கூடாது, ஊழியக்காரங்களுக்கு மகிமை வரக்கூடாது, அவங்களுக்குள்ளேருந்து செயல்பட்ட தேவனுக்கு மகிமை வரணும். ஏன் அப்படின்னா, சந்தோஷமான காரியம் ஒரு நல்ல கிரீட்டிங்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஊழியக்காரர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் மூலமாக வேற எது நடக்கலை அப்படின்னா உடனே அவங்கள கல்லறிஞ்சு கொள்ளலாம், அப்படியா இப்படியா நான் அவங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அப்போ உயர்வும் சரி தாழ்வும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலைமையாக இருந்தாலும் உள்ளேருந்து செயல்படுகிற தேவனை நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா மனுஷருடைய முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம். சார், பலர் இந்த நாளில் ஊழியக்காரங்களை பின்பற்றி ஊழியக்காரரே எப்படி இருக்கார்ல எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமே தவிர நம்ம கிறிஸ்தவர்களை பின்பற்றக்கூடாது. இதை நீங்கள் உங்கள் மனதில் ஆழத்தில் கொண்டு போங்க. நீங்கள் எத்தனை பேர்த்த பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு முக்கியமாக ஒரு ரோல் மாடல் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மாத்திரமே எல்லா சூழ்நிலைமைகளும் உண்மைத்தன்மை உள்ளவர்களாக எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறார். அவரை ஃபாலோ பண்ணுங்கள், அவர் உங்களை வழி நடத்துவார். நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே எங்களுக்குள்ளேருந்து வரங்கள் செயல்படுகிறது என்று நாங்கள் எங்களையும் அட்பா பெரிதாக நினைத்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ளேருந்து காரியங்களை நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் என்பதையும், உம்மை மாத்திரம் நாங்கள் ஆண்டவரே பின்தொடர எங்களுக்கு உதவி செய்யுங்க, வேற எந்த வழியை நாங்கள் பின்பற்றி போகாதபடிக்கு சோரம் போகாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.